ஸ்ரீஜித் ஜெஸ் ஃபரூக் இந்த அஞ்சு பேரும் அவங்கள எப்படி கூப்பிட்டுப்பாங்க அவங்களே எப்படி சொல்லிப்பாங்க தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் இர் த ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் கால் தம்செல்ஸ் ஆன்சர் த ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் கால்டு இந்த இடத்துல வந்து பாஸ்டன்ஸ் கால்டுன்னு வரும் பிகாஸ் இந்த டிட் பிளஸ் வெர் பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இது ரெண்டும் சேர்ந்து டிட் பிளஸ் கால் கால்டு அப்படி வரும் தம் செல்ஸ் த ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் கால்ட் தம் செல்ஸ் த ஃபைவ் டிடெக்டிவ்ஸ் ஆர் ஃபைவ் டி அந்த ஐந்து நண்பர்களும் அவங்கள எப்படி சொல்லிப்பாங்கன்னா நாங்கள் அஞ்சு பேரும் த ஃபைவ் டிடக்டிவ்ஸ் ஆர் நாங்கள் அஞ்சு பேரும் ஃபைவ் டி அப்படின்னு சொல்லிப்பாங்க திஸ் இஸ் த ஆன்சர் சி செகண்ட் கொஷின் ஹூ டிஸ்கர்ஸ்ட் செல்ஃப் ஆஸ் அன் ஓல்டு மேன் யார் வந்து மா வயதான மனிதராக வந்து வேஷம் போட்டிருந்தது யார் மாறு வேடம் போட்டது யார் அப்படின்னு கேட்குறாங்க ஹூ டிஸ்கர்ஸ்டு ஹிம் செல்ஃப் ஆஸ் அன் ஓல்டு மேன் இந்த இடத்துல ஹூவை மட்டும் எடுத்துடலாம் யார் அந்த ஹூவை மட்டும் எடுத்துகிட்டு ஹூவுக்கு பதிலாக இந்த நேமை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் மீதி எல்லாமே அப்படியே இருக்கும் டிஸ்கர்ஸ்ட் ஹிம் செல்ஃப் ஆஸ் அன் ஓல்டு மேன் சேம் அப்படியே வரும்

இந்த மிஸ்டரி கேஸோட பொறுப்பு பொறுப்பில் யார் இருக்கா பொறுப்பு யாரோட பொறுப்பில் இந்த கேஸ் வந்து நடக்குது இன்சார்ஜ்னா பொறுப்புன்னு கேட்பாங்க இல்லையா அது அதுதான் சேம் ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ் ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் அதே சேம் தான் அந்த ஹூவை எடுத்துகிட்டு ஹூவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஈஸ் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஈஸ் in charge ஆஃப் திஸ் கேஸ் அவரோட மேற்பார்வையில் அவரோட தலைமையில் அவரோட பொறுப்பில் தான் இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க திட்ஸ் ஆல் த தேர்ட் ஆன்சர் லெட் சி ஃபோர்த் கொஷின் வாட் வாஸ் த மெசேஜ் ஆன் த சிட் வாட் வாஸ் த மெசேஜ் ஆன் த சிட் அந்த சிட் பேப்பரில் எழுதியிருந்த மெசேஜ் என்ன மெசேஜ் மட்டும் நம்ம எழுத ஆன்சராக கொடுத்தா போதும் Sentence ஃபார்மேஷன் வேண்டாம் டெல் நம்பர் த்ரீ வேக்ஸ் ஒர்க்ஸ் டியூஸ்டே நயன் பிஎம் நம்பர் ஃபைவ் கிளாரிட்டி ஓகே இவ்வளோ டிஸ்டன்ஸில் பிடிச்சா தான் அது கிளாரிட்டி இருக்குது வாட் வாஸ் த மெசேஜ் ஆன் த சிட் அந்த சிட் பேப்பர்லேருந்து மெசேஜ் என்ன லிட்ஸ் கிவ் த மெசேஜ் ஒன்லி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இங்கே வேண்டாம் டெல் நம்பர் த்ரீ வேக்ஸ் ஒர்க்ஸ் டியூஸ்டே நயன் பிஎம் நம்பர் ஃபைவ் திஸ் இஸ் த மெசேஜ் கிவன் இன் த சிட் இதை மட்டும் நம்ம வந்து ரைட் பண்ணி மெமரி பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் ஹூ கேஸ்ட் த லொக்கேஷன் ஆஃப் த ரியல் நெக்லஸ் ரியல் நெக்லஸோட இடத்தை யார் கெஸ் பண்ணது ஸ்ரீஜித் வந்து வேக்ஸ் ஒர்க்ஸில் தான் இருக்கும் நெக்லஸ்ன்ற மாதிரி அவங்க அந்த தரையில் எழுதியிருந்ததை வச்சு அந்த டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க பட் வேக்ஸ் ஒர்க்ஸில் எந்த பிளேஸில் அந்த நெக்லஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணது வந்து அமுதா தான் பிகாஸ் ஸ்ரீஜித் வந்து அமுதா கிட்டே கேட்குறான் அமுதா உங்ககிட்ட அந்த நெக்லஸ் கொடுத்துருந்தா நீ எந்த பிளேஸில் வச்சுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஷீ ஒன்லி கெஸ் தட் பிளேஸ் த ப்ரின்ஸஸ் நெக் ஸோ ஹூ கேஸ்ட் த லொக்கேஷன் ஆஃப் த ரியல் நெக்லஸ் அப்படின்னா அந்த ஹூவை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அமுதா கெஸ்ட் சேம் கெஸ்ட் வருது பாருங்களேன்

சால்வ் நாங்கள் செய்வோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து செய்வோம் அது எஸ் அது போதும் எஸ்ன்னு சொன்ன பிறகு இவங்க ஒய்ன்னு கேட்டிருக்காங்க ஸோ பிகாஸ் ஏன்னா வி ஷுட் பி கரேஜ் நாம் துணிச்சலாக இருக்கணும் அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன் டு த சொசைட்டி சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணர்வுள்ள நபர்களாக நாம இருக்கணும் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும் இது ரெண்டு மூணு டைப்பாகவும் எழுதலாம் வீ ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் டு த சொசைட்டி அப்படின்னு எழுதலாம் வீ ஷுட் பி அ வெரி யூஸ்ஃபுல் பர்சன் டு த சொசைட்டி அப்படின்னு எழுதலாம் ஸோ இது என்னோட ஆன்சர் அக்கார்டிங் டு த ஸ்டோரி அக்கார்டிங் டு த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சென்ட்ரன்ஸ் ஃபார்மேஷன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் எஸ் வி வில் சால்வ் எஸ் பிகாஸ் வீ ஷுட் பி கரேஜ் அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன் டு த சொசைட்டி இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஒரு ஸ்டோரி எண்டிலையும். அதே மாதிரி கொஷின் தான் இது நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா ஒரு மர்மமான கேஸை வந்து சால்வ் பண்ணுவீங்களா ஏன் சால்வ் பண்ணுவீங்க அதான் கேட்குறாங்க நம்ம என்ன நான் சால்வ் பண்ணுவேன் ஏன்னா நான் ரொம்ப துணிச்சலாக இருப்பேன் அண்ட் சொசைட்டிக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு பர்சனாக இருப்பேன் அதான் இந்த ஆன்சரில் நம்ம சொல்கிறோம் ஸோ தட்ஸ் ஆல் த ஃபைவ் கொஷின் ஆன்சர்ஸ் கிவன் இன் த ஃபஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ